ஃப்ரெண்ட்ஸ், ஆல்வேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லவ்லி ஹோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கடுகு குழம்புன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா கடுகு புலுசு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான். இப்ப வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ள இந்த குழம்பு நம்ம வந்து ரெடி பண்ணிட முடியும். இப்ப அந்த ரொம்ப ரொம்ப சிம்பிளான இருக்கிற கடுகு புலுச நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோ. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்ப கடுகு குழம்புக்கு பாத்தீங்கன்னா அரிசி எடுத்திருக்கேன். இது எந்த ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா நீங்க வீட்டுல எத்தனை பேர் இருப்பீங்களோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி அரிசி வந்து ஊற வச்சு நீங்க குக் பண்ணி சாதம் வந்து நீங்க சாப்பிடறதுக்கு ரெடி பண்ணுவீங்க. இப்ப அதே மாதிரிதான் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை வந்து இதுல நீங்க போட்டுக்கோங்க. யூஸ்வலா ஒரு தடவை நம்ம அரிசியை கழுவிட்டு அதுல வந்து கொஞ்சம் தண்ணி ஊற வச்சு நம்ம வந்து குக் பண்ணி எடுப்போம். இதுக்கு நம்ம என்ன பண்ண, கடுகு குழம்புக்கு நமக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு தடவை நல்லா தண்ணியில நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை கீழே ஊத்திடுங்க. அந்த தண்ணியை கீழே ஊத்திட்டு இன்னொரு தடவை தண்ணி பிடிக்கிறீங்க இல்லையா, அந்த தண்ணியை ஒன்னு ரெண்டு தடவை ஒரு தடவை நல்லா நல்லா அந்த அரிசியை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு, பிசைஞ்சு விட்டு அந்த தண்ணியை வந்து வேற இன்னொரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலதான் நம்ம வந்து புளிய ஊற வைக்க போறோம். இப்ப நம்ம வந்து ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணியை நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு தடவை நல்லா அலசி தண்ணி கீழே ஊத்திட்டேன். செகண்ட் டைம் அலசின தண்ணி, அதாவது தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த தண்ணி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். இந்த தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வச்சிருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே நீங்க வச்சிட்டீங்கன்னா கீழே வந்து திக்கா இருக்கும், மேல வந்து தண்ணியா இருக்கும். இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இது ஊற வச்சிருக்கோம், கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த மேல தண்ணிய வந்து அலசக்கூடாது. அதாவது தண்ணிய வந்து ஷேக், அந்த பவுல் வந்து ஷேக் பண்ணக்கூடாது. ஷேக் பண்ணாம பாத்தீங்கன்னா இன்னொரு பவுல்ல அந்த தண்ணியை மட்டும் லைட்டா அப்படியே வடிச்சுக்குங்க. அதாவது மேல இருக்க தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலான வாட்டரா இருக்கும். அதுக்குன்னு இந்த வாட்டரத்துக்கு நீங்க கீழே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்ப பாருங்க, இந்த தண்ணி வந்து பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கு. அதே இந்த தண்ணி பாருங்க எவ்வளவு நார்மலான வாட்டர் மாதிரி இருக்கு. இப்ப இந்த திக்கா இருக்கு இல்லையா, இந்த தண்ணி இருக்கு இல்லையா. இப்ப நம்ம வந்து உங்களுக்கு ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி புளிய வந்து போட்டு கொஞ்ச நேரம் ஊற வைங்க. யூஸ்வலா நம்ம புளிய ஊற வைக்கிற மாதிரியே தான் இது ப்ரொசீஜரு. நீ இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அவ்வளவுதான். இப்ப நம்ம புளி கிள்ளி கிள்ளி போட்டுட்டு ஊற வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, எங்க ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நான் புளி எடுத்திருக்கேன். இப்ப நம்ம புளிய கிள்ளி போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்து ஊறட்டும். புளி வந்து, இந்த புளி வந்து சீக்கிரம் நீங்க ஊறணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்க பக்கத்துல ஏதாவது சுடுதண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சுடுதண்ணி மேல அதை வச்சிட்டீங்கன்னா புளி வந்து சீக்கிரம் உங்களுக்கு டிசால்வ் ஆயிடும். அதுல அதுக்காக தான் இப்ப நான், எனக்கு வந்து நான் எதுவும் சுடுதண்ணி எதுவும் வச்சிடல, அதனால பாத்தீங்கன்னா நான் அப்படியே வச்சிடறேன். அப்படியே இருந்து கொஞ்ச நேரம் ஊறட்டும். புளி நல்லா தண்ணியில் ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புளி தண்ணி எல்லாத்தையும் கரைச்சி இதில் ஊற்றிருக்கேன் வேற ஒரு பவுலுக்கு. இப்போ புளி இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம கரைக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மேல் தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுருந்தோமே அந்த தண்ணியை இப்போ அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. இப்போ அந்த தண்ணியை அதில் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நல்லா புளியில் நல்லா நம்ம நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ புளியை நம்ம நல்லா கரைச்சாச்சு. இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். அந்த குழம்பே கெட்டி ஆக்கிடாதீங்க. இப்போ புளிக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு சால்ட். நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நம்ம திருப்பி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம கடாய் போட்டாச்சு. கடாய் நல்லா லைட்டாக ஹீட் ஆகட்டும். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 4-5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, கேஸ் ஃப்ளேமு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். 1/4 டேபிள்ஸ்பூன் தான் ஆட் பண்ணணும். அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முழு உளுந்து எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்தோட குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கணும்.
இப்போ ரெண்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி நாலு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்லா ரெண்டாக வகுந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாலு பச்சை மிளகாவே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் நல்லா வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே புளி எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புளி தண்ணியை அதில் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு பாயில் கண்டென்சி வந்தால் மட்டும் போதும், ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் பாயில் கண்டென்சிக்கு வர்றதுக்கு. நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ கேஸ் ஃப்ளேம் ஹைக்கு கொண்டு போயிடுங்க, நல்லா ஒரு பாயில் கண்டென்சிக்கு அது வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்ல ஒரு பாயில் கண்டென்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்ல ஒரு பாயில் ஆனால் மட்டும் போதும் குழம்பு நல்லா ஒரு பாயில் கண்டென்சிக்கு வந்து நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கடுகு குழம்புக்கு சைடிஷாக என்ன வச்சு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நான்வெஜ் ரெசிபி இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும் போது உண்மையிலேயே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் ப்ரொசீஜர் அரிசி கழுவி அதை எடுத்து தண்ணி எடுக்கிறதா கொஞ்சம் டிலே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் போட்டாச்சுன்னா வித்தன் டென் மினிட்ஸில் குழம்பு சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும். நம்ம இந்த ஸ்டேஜில் கேஸ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே இந்த அரிசி கழுவி எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த அரிசியை வந்து எக்காரணத்துக்கு கொண்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் குக் பண்ணி ரைஸாக நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கடுகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடுகு புழுசாக இருக்கிற அதாவது பார்த்தீங்கன்னா கடுகு குழம்பை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த இதே மாதிரி உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா லவ்லி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகன் கிளிக் பண்ணிக்கிங்க, அப்போ தான் அடுத்து நான் போட போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு பிளாக்ல இன்னொரு ரெசிபியில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். பாய்.